ஹாய், ஹலோ, வணக்கம் விவாஸ். இன்னைக்கு நம்ம வந்து வரகுல வந்து பிரியாணி செய்யப்படும், வெஜ்ஜு பிரியாணி செய்கிறோம். கடல எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இவங்க மூணு ஏலக்காய் போடுறேன், கொஞ்சோண்டு பட்டை போடுறேங்க. ஒரு அஞ்சாறு லவங்கம் போடுறேங்க. ஒரு அண்ணாச்சி பூ போடுறேன். ஒரு மராட்டி மூக்கு போடுறேன். கொஞ்சோண்டு வந்து ஜாதி பத்திரி போடுறேன். சோம்பு போடுறேன். கொஞ்சம் கல்பாசி போடுறேங்க. ஆனியன், சின்ன சைஸ் ஆனியனில் வந்து ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, ஆனியனும் வதங்கிடுச்சு. கொடமிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கசிச்சு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட வச்சு வச்சு போடுங்க. பச்சை பட்டாணி, காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போடுறோம். இதுக்கு தேவையான உப்பு போடுறோங்க. வதங்கட்டங்க. புதினா போடுறோங்க. ஒன்று ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறாங்க. மஞ்சப்பொடி, மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதுவாங்க சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ரெண்டரை டம்ளர் வரகரி சேர்த்துருக்குறேங்க. ரெண்டரை டம்ளர் போட்டிருக்கிறேன். இதே டம்ளரில் வந்து அஞ்சு டம்ளர், ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்குறேங்க. இந்த வரகரிசியை வந்து நல்லா இந்த ஜல்லடையில் போட்டு வராசி ஒரு அஞ்சாறு தடவை கழுவுங்க. அப்போ தான் அதில் ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி மாதிரி வருது. நிறைய நீங்கள் எத்தனை வாட்டி கழுவுனாலும் அதே மாதிரி வருது. நல்லா உரசி கழுவுங்க. ஜல்லடை இருந்தால் ஜல்லடையில் கழுவுங்க, இல்லைன்னா பாத்திரம் இருந்ததுன்னா கையில் அப்படியே பிசைஞ்சு நல்லா கழுவுங்க. கொச்சிச்சுங்க எல்லாம். இப்போ நம்ம கொதித்த பிறகு இப்போ இந்த வரகரிசி போடுறோம். ஒரே ஒரு விசில் வைக்கணுங்க. இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். அப்படியே அந்த இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தரப்போம்.
ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம திறக்கிறோம். திறந்துட்டு நெய் ஊற்றுறோம். வரகு வெஜ்ஜி பிரியாணி ரெடி. ஆனியன் பச்சடிக்கு வந்து வெள்ளரிக்காய் சீவி போட்டிருக்கிறேங்க. ஒரே ஒரு ஆனியன் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு. ஆனியனை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கசக்கிட்டு ஒட்டை பிழிஞ்சு போடுங்க. அப்போ தான் அந்த காரம் இல்லாமல் ஸ்வீட்னஸாக இருக்கும்.